வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் தமிழ் இலக்கண பகுதியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து இலக்கண பகுதிகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அலப்படை. கிரீன் ஆப்பிள் சேனலில் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸையும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்க்கலாம். சரி, இன்றைக்கி அலப்படை பற்றி பார்ப்போம். அலப்படை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவு எடுத்தல். இப்போ உதாரணம் சொல்லும்போது புரியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பூ விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாக பூ விற்கிறவங்க வந்து கூவி கூவி விற்கும்போது பூ 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 அப்படியெல்லாம் விற்க மாட்டாங்க. எப்படி விற்பாங்கன்னா, பூ பூவே அப்படின்னு நல்லா இழுத்து விற்பாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அது பூவுங்கிறது கிடையாது, பூ தான். ஆனால் அவங்க பக்கத்துலேயே அந்த பூங்கிறதுக்கு பக்கத்தில் ஊ தன்னாலேயே வந்துடும். பூவு அப்படிங்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஊங்கிற எழுத்தெல்லாம் சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், உயிரெழுத்துக்கள்லாம். ஆனால் அது சொல்லோட கடைசியில் சொல்கிற மாதிரி நல்லா இழுத்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து தனக்கு அந்த அளப்படை, அளபு எடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இதில் வந்து அளப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது, உயிரிழப்படை, ஒற்றளப்படை. அதுக்கு உதாரணம் பார்க்கும்போது நல்லாவே புரியும். அளப்படை இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஷினே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. வாங்க அளப்படை பற்றி பார்ப்போம். அளப்படை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து உயிரிழப்படை, இன்னொன்று வந்து ஒற்றளப்படை. உயிரெழுத்துக்கள் அளப்பெடுத்துச்சுன்னா அதை வந்து உயிரிழப்படைன்னு சொல்லுவோம். ஒற்றெழுத்துக்கள் அளப்பெடுத்துச்சுன்னா அது வந்து ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல உயிரிழப்படை பற்றி பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் எப்போவுமே எப்படி இருக்கும்னா சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையோ கடைசியிலையோ வராது. அந்த மாதிரி இடையிலையும் கடைசியிலையும் உயிரெழுத்துக்கள் வந்தாலே அது வந்து உயிரிழப்படை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்லு ஆனா ஆவனா ஈனா ஈயனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், சொல்லோட இடையில வராது. அப்படி இடையில வந்தால் அது என்ன அர்த்தம்னா அது உயிரிழப்படைன்னு அர்த்தம். உயிரிழப்படையை எப்படி பிரிக்கலாம்னா உயிர் பிளஸ் அளவு பிளஸ் எடை அப்படின்னு பிரிக்கலாம். இந்த உயிரிழப்படை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செய்யுள்களில் தான் இது அளப்பெடுக்கும். இதுதான் அதற்கான எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்கள், படும் அப்படிங்கிறதுல ஊங்கிறது இடையில வந்திருக்கு, அது ஒரு உயிரெழுத்து, இடையில வந்திருக்கிறதுனால இது உயிரிழப்படை. அதே போல் படா அப்படிங்கிறது ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து, அது கடைசியில் வந்திருக்கு, சொல்லோட கடைசியில் வந்திருக்கிறதுனால இது வந்து உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால உயிரிழப்படை. அதே போல் தொழார் அப்படிங்கும்போது ஆங்கிறது சொல்லோட இடையில வந்திருக்கு, அது ஒரு உயிரெழுத்து, உயிரெழுத்து இடையில வந்திருக்கிறதுனால இது உயிரிழப்படை. உயிரிழப்படை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று செய்யுளிசை அளப்படை. செய்யுளிசை அளப்படைக்கு இன்னொரு பேர் வந்து இசைநிறை அளப்படை. ரெண்டாவது இன்னிசை அளப்படை. மூணாவது சொல்லிசை அளப்படை. இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல செய்யுளிசை அளப்படை பற்றி பார்ப்போம். செய்யுளிசை அளப்படையோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இசைநிறை அளப்படை. அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும், இசையை நிறைவு செய்வதற்காக அளப்பெடுக்கும். அப்போ செய்யுளிசை அளப்படைங்கிறது இசையை நிறைவு செய்வதற்காக அளப்பெடுக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் இசை குறையும், அந்த இசை குறையிறத நிறைவு செய்வதற்காக அளப்பெடுக்கிறது தான் இந்த செய்யுளிசை அளப்படை. அதனால தான் செய்யுளிசை அளப்படைக்கு மற்றொரு பெயர் வந்து இசைநிறை அளப்படை. இந்த செய்யுளிசை அளப்படையில் பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை அளவிலிருந்து 3 மாத்திரையாக ஒழிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டா கெடா அப்படிங்கிற எடுத்துக்காட்டில் டாங்கிறது வந்து 2 மாத்திரை, ஏன்னா அது நெடியில் எடுத்து, ஆனால் அது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஆ போடுறதுனால ஆங்கிறது ஒரு குறில் எழுத்துங்கிறதுனால அதுக்கு 1 மாத்திரை, மொத்தம் 3 மாத்திரை. 2 மாத்திரை அளவிலிருந்து 3 மாத்திரை அளவு ஒழிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செய்யுளிசை அளப்படையை இந்த 3 வகைன்னு சொன்னோம் இல்லையா, செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை, இந்த 3மே உயிரெழுத்துக்கள் தான் அளப்பெடுக்கும். அது என்னென்ன எழுத்துக்கள்? இப்போ செய்யுளிசை அளப்படைனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிற எழுத்து அளப்பெடுக்கும். ஆனால் சரியாக சொல்லணும்னா பெரும்பாலும் ஆங்கிற எழுத்து அளப்பெடுக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆனால் நம்மளுக்கு நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிற எழுத்தை தவிர வேறு எந்த எழுத்துமே செய்யுளிசை அளப்படைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக ஆங்கிற எழுத்து வந்தாலே செய்யுளிசை அளப்படை அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டுடலாம். அப்போ செய்யுளிசை அளப்படை அப்படின்னா ஆங்கிற எழுத்து இடையில வந்திருக்கும். ஆங்கிற எழுத்து இடையில வந்தாலே அது வந்து செய்யுளிசை அளப்படை தான். இதை வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆங்கிற எழுத்து சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், இடையில எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது வந்து செய்யுளிசை அளப்படை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது இன்னிசை அளப்படை. இன்னிசை அளப்படையில் பார்த்தீங்கன்னா செய்யுளில் ஓசை குறையாத போதே அளப்பெடுக்கும். செய்யுளில் ஓசை குறையாத போதும் அளப்பெடுக்கிறது வந்து இன்னிசை அளப்படை. இந்த இன்னிசை அளப்படையை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஊங்குற எழுத்து அளப்பெடுக்கும், பெரும்பாலும் ஊங்குற எழுத்து அளப்பெடுக்கும். அப்போ சொல்லோட இடையில் ஊங்குற எழுத்து வந்திருந்தாலே அது இன்னிசை அளப்படை. உண்பதும் அப்படிங்கிற சொல்லில் தூக்கு பக்கத்தில் தூங்குற நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் ஊ வந்திருக்கு, அது இன்னிசை அளப்படை. அதே போல் உடுப்பதும் அப்படிங்கிறது தூக்கு பக்கத்தில் ஊ வந்திருக்கு, இன்புறும் அப்படிங்கிறதுல ரூக்கு பக்கத்தில் ஊ வந்திருக்கு. இந்த மாதிரி ஊங்குற எழுத்து அளப்பெடுத்திருந்தா அது இன்னிசை அளப்படை. இந்த மாதிரி ஓசை குறையாத போதும் ஏன் இது அளப்பெடுக்குதுன்னா இனிய ஓசைக்காக அளப்பெடுக்குது. அப்போ இனிய ஓசைக்காக அளப்பெடுக்கிறதுனால தான் இது இன்னிசை அளப்படை. அப்போ இன்னிசை அளப்படையினாலே ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஊங்குற எழுத்து இடையில வந்திருந்தா அது வந்து இன்னிசை அளப்படை. இனிய ஓசைக்காக இது அளப்பெடுக்கிறதுனால இது இன்னிசை அளப்படை. போனதில் பார்த்தது வந்து இசைநிறை அளப்படை, இசையை நிறைவு செய்வதற்காக அது அளப்பெடுக்கிறதுனால அது இசைநிறை அளப்படை. இது இனிய ஓசைக்காக அளப்பெடுக்கிறதுனால இது இன்னிசை அளப்படை. இன்னிசை அளப்படைக்கு இன்னிசை அளப்படையில் எந்த எழுத்து அளப்பெடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஊங்குற எழுத்து, செய்யுளிசை அளப்படையில் ஆங்குற எழுத்து. அடுத்தது சொல்லிசை அளப்படை. அடுத்து சொல்லிசை அளப்படையில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஓசை குறையாது. அப்புறம் எதுக்கு இது அளப்பெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லை வினை எச்சமாக மாற்ற அளப்பெடுக்கும். பெயர் சொல்லை வினை எச்சமாக மாற்ற அளப்பெடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தளி அப்படிங்கிறது பெயர் சொல், அதை தளி அப்படின்னு அளப்பெடுக்கிறது மூலமாக அது வினையச்சமாக மாறும். அப்போ பெயர் சொல்லை வினையச்சமாக மாற்ற அளப்பெடுப்பது சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படையில் பெரும்பாலும் ஈங்கிற எழுத்து தான் அளப்பெடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு தளி, ஒரி, கெளி, ஈய அப்படிங்கிற சொல்லலாம் பார்த்திங்கன்னா இடையில ஈங்கிற எழுத்து. அப்போ ஒரு இடையில ஈங்கிற எழுத்து வந்தாலே அது சொல்லிசை அளப்பெடை. அவ்வளோதாங்க இந்த உயிரிழப்படை. மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. செய்யுளிசை அளப்படை அப்படின்னா என்ன எழுத்து அளப்பெடுக்கும்னா ஆங்கிற எழுத்து. சொல்லோட இடையில சொல்லோட இடையிலையோ கடைசியிலையோ ஆ வந்திருந்தால் அது சொல்லிசை அளப்படை. சொல்லோட இடையிலையோ கடைசியிலையோ ஊங்குற எழுத்து வந்திருந்தா அது இன்னிசை அளப்படை. சொல்லோட இடையிலையோ கடைசியிலையோ ஈங்கிற எழுத்து வந்திருந்தா அது சொல்லிசை அளப்படை. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த எழுத்து எதுக்கு வருங்கிறது சில நேரம் மறந்து போயிடும். அப்போ சொல்லி அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சொல்லிசை அப்படிங்கிறத சொல்லி ஈ சொல்லி ஈல முடியுதா, அதனால அது ஈங்கிற எழுத்து அளப்பெடுக்கும். இன்னிசை அளப்படைங்கிறதுல வந்து ஊ அப்படிங்கிறத ஒரு இன்னிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து இன்னிசை அளப்படை. மீதம் இருக்க எழுத்து ஒரு எழுத்து தான், அதை வந்து செய்யுளிசை அளப்படைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளா ஏதோ ஒரு ஹிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். சிலதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே ஞாபகமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுதான் அந்த மூன்று எழுத்துக்கள் எது எதுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து செய்யுளில் ஓசை குறையும் போது அளப்பெடுப்பது செய்யுளிசை அளப்படை அல்லது இசை நிறை அளப்படை. செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை. அடுத்து வந்து பெயர் சொல்லை வினையச்சமாக மாற்ற அளப்பெடுப்பது சொல்லிசை அளப்படை. அவ்வளோதாங்க உயிரிழப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டியது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒற்றளப்படை பற்றி பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்ய தான் இந்த ஒற்றளப்படையும் அளப்பெடுக்குது. என்னென்ன எழுத்துக்கள் அளப்பெடுக்குது அப்படிங்கிறதும் தான் ரொம்ப முக்கியம் இதில். இதில் பார்த்தீங்கன்னா ஞன நமன வயலல அக் அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து அளப்பெடுக்குது. நான் மேலே உள்ள புள்ளியை விட்டுட்டு சொல்கிறேன். மொத்தம் 11 எழுத்துக்கள் அளப்பெடுக்குது. இது வந்து சிம்பிளான க்வெஸ்சன் தான். ஒற்றளப்படையில் அளப்பெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 11. இது ஒரு தடவை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா மெய்யெழுத்துக்களில் அளப்பெடுக்காத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன். மெய்யெழுத்துக்களில் இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இதில் ஒரு ஆயுத எழுத்துருக்கு, மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 10 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ ஒற்றளப்படையில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை அளப்பெடுக்கும்னு கேட்டால் 10. ஒற்றளப்படையில் அளப்பெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 11. மெய்யெழுத்துக்களில் அளப்பெடுக்காத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18, அதில் 10 தான் அளப்பெடுக்குது, மீதம் இருக்குது 8. அப்போ மெய்யெழுத்துக்களில் அளப்பெடுக்காத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 8. அவ்வளோதாங்க. கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதனால தான் சொல்கிறேன்.
ஒற்றலப்படையில் அளப்பெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா இதில் மொத்தம் 11 இருக்குது. ஸோ அளப்பெடுக்கும் எழுத்துக்கள் 11, அதில் மெய் எழுத்துக்கள் எத்தனை அளப்பெடுக்கும்னு கேட்டால் 10. ஏன்னா அக்கேனாங்கிறது ஆயுத எழுத்து. இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்னா, மெய் எழுத்துக்களில் அளப்பெடுக்காத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் மொத்தம் 18 எழுத்துக்கள், அதில் 10 தான் அளப்பெடுத்துறது. அப்போ அளப்பெடுக்காத எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா 8 எழுத்துக்கள், அவ்வளோதாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த எழுத்துக்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கன்னா நம்மனா வயலில் அக் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். மேலே புள்ளி வரும். இதுதான் ஒற்றலப்படையில் அளப்பெடுக்கிற எழுத்துக்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்க. இலக்கு, நெஞ்சு, கவ்வி அப்படிங்கிற சொற்களில் இடையில வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து இருமுறை வந்திருக்கு. மெய்யெழுத்துக்கள் இருமுறை வந்தாலே அது ஒற்றலப்படைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதாங்க ஒற்றலப்படை. ஒற்றலப்படையை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒற்றெழுத்துக்கள் ரெண்டு தடவை வந்திருக்கும். அப்படி வந்திருந்தாலே அது வந்து ஒற்றலப்படை தான். இப்போ உயிரலைப்படையும் பார்த்தாச்சு, ஒற்றலைப்படையும் பார்த்தாச்சு, அளப்படை ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இதில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழ்க்கைன்னு இருக்குது, கெடான்னு இருக்குது, உடுப்பதும்னு இருக்குது, தழி அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒற்று எழுத்து ரெண்டு முறை வந்திருக்கு. கெடா அப்படிங்கும்போது ஆங்கிற எழுத்து கடைசியாக வந்திருக்கிறதுனால அது வந்து செய்யுளிசை அளப்படை. உடுப்பதும் ஊ அப்படிங்கிறது இன்னிசை அளப்படை. தழி ஈ சொல்லி சொல்லிசை அளப்படை. அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றலப்படைன்னு டக்குன்னு போட்டிருக்கூடாது. ஒற்று எழுத்துக்களை கண்டிப்பாக சொல்லி பார்த்து தான் நீங்கள் ஒற்றலப்படையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ ஒற்றலப்படையில் வர்ற எழுத்துக்களை சொல்லி பாருங்கள். எங்கன நம்மனை வயலழ அக் அப்படிங்கிறது. வயலலங்கிறதுல ல கிடையாது, சிறப்பு லகரம் கிடையாது. அப்போ அந்த எந்த ரெண்டு ல வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சிறப்பு லகரம் கிடையாது, அதை இரண்டு முறை கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒற்றலப்படை கிடையாது. அப்போ பொருந்தாத சொல் வந்து வாழ்க்கை அப்படிங்கிற சொல் வந்து பொருந்தாத சொல், மீதமுள்ளது தான் சரியான சொற்கள். இந்த மாதிரி எதுக்காக அடிக்கடி பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு பார்த்தீங்க, நீங்கள் ஒரு டாப்பிக்கை நல்லா படிச்சிட்டிங்க புரியுது அப்படின்னா பொருந்தாத சொல், அப்புறம் காரணம் கூற்று இதில் ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு நல்லா தரவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு க்வெஸ்சன் கொடுத்து ஆப்ஷனே இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதை விட ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு, அதே போல் காரணம் கூற்றலாம் வந்து நல்லா தரவாக படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணுறது உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அதே போல் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.